9th max set language exercise 1.1 la question number 5 represent the following sets in the set builder form 4th sum la enna koduthirundanga appadina koduthirunda 4 subdivision iyum roster form la ezhuthi solirundanga inge koduthirukra 4 subdivision iyum set builder form la ezhuthi solirukanga okay va ipo v abingiradhu pathinga appadina first subdivision paatha v abingiradhukku set of all cricket players in India who scored double centuries in one day international idha vandu eppadi set builder form la ezhuthuvom b equal to okay va indha maradha nam set builder form la ezhuthuvom appadina actually vandu idhukku munadi questions ellame roster form la yum set builder form la yum kuduthirupanga descriptive form ellathiyum kuduthirupanga adhilende neenga answers vandu ezhuthirupinga idhukku munadi ulla sums ellame ipo vandu idhu indha question e vandu idhuvume innoru question ah dhaan ezhuthaporum idhila edhuvume nam solve panna poradilla edhu panna poradilla just kuduthirukra indha format ah nam set builder form la kondu varom okay va அப்போ எக்ஸ் இஸ் அன் இந்தியன் பிளேயர் ஹூ ஸ்கோர்ட் இன் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஓகேவா கொடுத்துருக்கிற அந்த இதே இதை அப்படி நம்ம எழுத போகிறோம் ஆனால் செட் பில்டர் ஃபார்ம்ல எழுத போகிறோம் ஓகேவா அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சி ஈக்குவல் டு 1/2, 2/3, 3/4 இந்த இது கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா அப்போ எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ அப்படிங்கிறத எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கதே பாருங்கள் 1/2 கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க நியூமரேட்டரை 1 அதாவது நியூமரேட்டர் என்னவோ அது அப்படியே அதாவது 1, 2, 3, 4 அப்படியே அப்படி கொண்டு வந்துக்கோங்க அந்த நியூமரேட்டர் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை வந்து அது கூட ஒரு 1 ஆட் பண்ணோம் வரக்கூடியதான் டினாமேட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன இதில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேவா அதே போல் இங்கே ஒரு நியூமரேட்டர் இது கூட ஒரு 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த டினாமேட்டர் வந்துடும் இது கூட 1 ஆட் பண்ணால் டினாமேட்டர் வந்துடும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்போது நியூமேட்டர் எல்லாமே நமக்கு தெரியும் எந்த ஒரு வேலையுமே என்ன எடுத்துப்போம் என் அப்படிங்கிறது எடுத்துப்போம் ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு n/n+1 அப்போ கரெக்டு தானே இப்போ இங்கே என் வந்து 1 இஃப் என் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஏன்னா ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் ஸோ n பிலாங்ஸ் டு n ஓகேவா இப்போது இதுதான் க்வெஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தா எப்படி பண்ணுவீங்க இஃப் n ஈக்குவல் டு அதாவது n ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு ஸோ இப்போ 1/1+1, 1/2 ஓகேவா அதே போல் அடுத்தது n ஈக்குவல் டு 2 அப்படின்னா 2/2+1, 2/3 அடுத்தது 3 n ஈக்குவல் டு 3 அப்படின்னா 3/3+1, 3/4 ஸோ இந்த ஃபார்மெட்டில் தானே இருக்குது அப்போது நம்ம எழுதியிருக்கிறது கரெக்ட் ஓகேவா அப்படியே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதுனால என் அப்படிங்கிறது என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி 0 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்கன்னா என் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பருங்கிறத நீங்கள் போடணும் பட் இங்கே வந்து 1/2 தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேவா இது புரியுதா அடுத்தது டி தேர்ட் ஃபார்ம் வந்து டி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் இயர் ஓகேவா இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் எக்ஸ் இஸ் அங்கே செட் ஆஃப்னு கொடுத்துருக்குது அப்படியே எக்ஸ் இஸ் அ தமிழ் மந்த் இன் ஏ இயர் ஓகேவா கொடுத்துருக்குதா செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ்னு கொடுத்துருக்குதா நம்ம அப்படியே வந்து எக்ஸ் இஸ் அ அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இதுவே வந்து நமக்கு இந்த மீன் செட் பில்டர் ஃபார்ம் எழுதும்போது இது வந்து செட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தானே ஓகேவா ஸோ என்ன கொடுத்துருக்கோங்களோ அப்படியே ஜஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுகிறோம் அடுத்தது தி செட் ஆஃப் அண்ட் ஆட் ஹோல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் என்ன கொடுத்துருக்காங்க ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 9 அதை எப்படி எழுதுகிறோம் எக்ஸ் இஸ் அன் ஆட் நம்பர் ஓகேவா எக்ஸ் இஸ் அன் ஆட் நம்பர் அப்போது எக்ஸ் அப்படிங்கிறது என்ன நம்பர் ஹோல் நம்பரா ஹோல் நம்பர்ஸா நேச்சுரல் நம்பர்ஸா அப்படிங்கிறது பார்க்கணும் ஹோல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ் வந்து எதுவாக இருக்கணும் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிறோம் அடுத்தது இது வந்து லெஸ் தென் 9 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணுவோம் எக்ஸ் வந்து லெஸ் தென் 9 எக்ஸ் இஸ் லெஸ் தென் 9 அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிறோம் ஓகேவா இதுதான் இது இப்படி தான் வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்ம் எழுதுறோம் ஸோ இப்போ அந்த டபிள்யூ அப்படிங்கிறது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுறோம் டபிள்யூ இஸ் த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் ஓகேவா இதுதான் வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறது ஓகேவா எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன்